விழுப்புரம் அடுத்த விக்கிரவாண்டி அருகே உள்ள அழுக்குப்பாலம் பகுதியில் முண்டால் சென்ற லாரி மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 9 பேர் படுகாயம் அடைந்தனர். தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சத்தியமூர்த்தி, வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ராதா. விழுப்புரம் அடுத்த விக்கிரவாண்டியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அழுக்குப்பாலம் என்ற இடம் உள்ளது. சென்னை மார்க்கமாக திருச்சியிலிருந்து ஆம்னி பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த ஆம்னி பேருந்து இந்த இடத்தில் முன்னால் சென்ற லாரி மீது மோதி எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்தவர்களில் 9 பேர் காயமடைந்தனர். உடனடியாக காயமடைந்த 9 பேரும் முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அதாவது ஆம்னி பேருந்தில் பயணம் செய்தவர்களில் ஜெயஸ்ரீ, குப்புசாமி, கோவிந்தராஜ், ராஜாமணி, சங்கரேஸ்வரி, கண்மணி, மீரா, விஜயகுமார், ராஜமாணிக்கம் ஆகிய 9 பேர் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். லாரி மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 30 நிமிடத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சத்யமூர்த்தி.